நண்பா 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 ஒன் மினிட் நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா இப்பதான் எங்களோட சேனல் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல அதையும் மறக்கா கிளிக் பண்ணிடுங்க. ஓகே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 டே 5 அதாவது நேத்தியான எபிசோட்ல ஒரு கான்வர்சேஷன் உண்டு பிக் பாஸ் அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிடையில வந்து நடந்துச்சு. அதாவது அந்த நாமினேஷன் ப்ரொசஸை பற்றி சில சில ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து வச்சாங்க. அதை பற்றி கலந்துரையாடினாங்க. நான் என்னோட ரிவ்யூவில் வந்து அதை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்து கிளியராக வந்து உங்கள் கூட வந்து கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே ஸோ அந்த அதாவது ஹவுஸ்மேட்ஸ் வந்து கார்டன் ஏரியாவிலேருந்து இங்கால பக்கம் வந்து கிடிலாம் ஃபிரோஸ் அண்ட் நோபி மார்க்கோ அவர்கள் வந்து அந்த நாமினேஷனை பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க. ஸோ அண்ட் அதர் சைட் அந்த இங்கால பக்கம் இந்த ஷேர்லாம் போட்டிருக்குல்ல அதில் வந்து ரித்து மந்த்ரா ரம்ஜான் அப்புறம் வந்து அண்டோனி அண்ட் அந்த தாடி வச்சவங்க அவங்க வந்து பேசிக்கொண்டிருக்காங்க நாமினேஷனை பற்றி. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அண்ட் கிட்டத்தட்ட வந்து இதே போல் அதாவது இந்த ரெண்டு பேர் சொன்னது போல் யார் ரெண்டு பேர் அப்படின்னா மிஸ்டர் கிடிலாம் ஃபிரோஸ் அண்ட் ரம்ஜான் மொஹமெட் அவர்கள் அவங்க ரெண்டு பேரோட கருத்தும் அவங்க ரெண்டு பேரோட பாயிண்ட் அபவுட் நாமினேஷனும் தமிழ் பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னர் மிஸ்டர் ஆரி அர்ஜுனன் அண்ட் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னர் மிஸ்டர் அபிஜித் அவர்கள் அவங்க ரெண்டு பேர்கிட்ட பிளே அதாவது அவங்க ரெண்டு பேரும் அந்த நாமினேஷனை பற்றி சொன்ன விதமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்துச்சு. ஸோ மிஸ்டர் ஆரி அவர்களும் சரி மிஸ்டர் அபிஜித் அவர்களும் சரி நாமினேஷன் டைமில் வந்து ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களை தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர் அப்படின்னு தெரியுது அதனால் நான் வேற நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதே பாயிண்ட்டை தான் வந்து மிஸ்டர் ரம்ஜான் மஹமூத் அவர்களும் மிஸ்டர் கிடிலாம் ஃபிரோஸ் அவர்களும் சொன்னாங்க. அதாவது நாமினேஷன் பற்றி நேற்று எபிசோடில் வந்து டாபிக் போய்க்குள்ள அவங்களோட கருத்து எப்படி இருந்தா நான் வந்து டிரெக்டாக நான் எப்படி சொல்வேன் இவர் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளர் அப்படின்னு எனக்கு தெரிகிறார் அதனால் நான் அவரை நாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அவங்களுடைய ஒப்பீனியனை சொன்னாங்க. அது வந்து எனக்கு பக்கா கரெக்ட் அண்ட் ஸ்மார்ட் வேயாக தெரிஞ்சுது. ஸோ அவங்க அவங்களோட கேமில் வந்து கிளியராக இருக்காங்க. ஸோ இதே வேயத்தான் வந்து சீசன் 4 தெலுங்கு அண்ட் சீசன் 4 தமிழ் டைட்டில் வின்னர்ஸ் ஆரி அண்ட் அபிஜித் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ பார்ப்போம் எப்படி இந்த கேமை வந்து மிஸ்டர் ரம்ஜான் அவர்களும் மிஸ்டர் ஃபிரோஸ் அவர்களும் கொண்டு போகிறாங்க இனிவரும் நாட்கள் அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து எங்கட சேனல் அப்டேட் வரும். நீங்கள் எங்கட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது பாய்.